மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் மாநில அரசு என்ற ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் மதிப்பீடு வினாக்களை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒன்று, மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது. சரியான விடை 25 வயது. மினிமம் இந்த வயசு இருந்தாதான் நாம சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆகலாம். இரண்டு, இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை. சரியான விடை 29. மூன்று, மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள், சட்டமன்றம், இவை இரண்டும் இணைந்ததுதான் மாணவர்களே. அதனால் ஆ மற்றும் ஆ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. நான்கு, மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர். சரியான விடை முதலமைச்சர். அதாவது நம்மகிட்ட மாநில அரசு நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம ஆளுநர்னு எழுதலாம். மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம முதலமைச்சர் என்றுதான் எழுத வேண்டும். ஏன்னா ஆளுநர் எனப்படுபவர் மக்களாட்சியை பொறுத்தவரை பெயரளவு தலைவர் தான். அதனால் மாநில நிர்வாகத்தின் தலைவர் என்று கேட்டால் ஆளுநரை எழுதலாம். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் என்றோ மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் என்றோ கேட்கப்பட்டால் நாம் முதலமைச்சர் என்றுதான் எழுத வேண்டும். அடுத்தது ஐந்து, முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர். சரியான விடை ஆளுநர். ஆளுநர் தானே நியமிக்கிறாரு, அதனால மாநில நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் அப்படின்னு ஏன் குறிப்பிடல அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதாவது நியமிப்பவர் என்றால் இங்க வந்து பதவி ஏற்பு செய்து வைப்பவர், இந்த அர்த்தத்துல நீங்க பொருள் கொள்ளணும். எப்ப நம்மள நியமிப்பாங்க, முதலமைச்சராகவோ ஏனைய அமைச்சர்களாகவோ எப்ப நியமிப்பாங்க? நாம தேர்தல்ல வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாம அந்த பதவிக்கு வர முடியும். அப்படி வெற்றி பெற்ற பிறகு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் ஆளுநர். ஆகவே நியமிப்பவர் என்று கேட்டால் ஆளுநர் என்று எழுதலாம். அடுத்தது ஆறு, முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். இதுதான் விடை. எந்த கட்சி அதிக இடங்களில் ஜெயித்து பெரும்பான்மையான இடங்களை பெற்றுள்ளதோ அந்த கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சர். அடுத்தது ஏழு, மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்னென்ன? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இது மூன்றும் தான் மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக அமைப்புகள். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒன்று, டேஷால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க? சரியான விடை, குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். இரண்டு, சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஷாக நியமிக்கப்படுகிறார். விடை, சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். மூன்று, மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு டேஷ். சரியான விடை, மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம். நான்கு, சமஓ என்பதன் விரிவாக்கம் டேஷ். சட்டமன்ற உறுப்பினர் என்பதுதான் சமஓவின் விரிவாக்கம். அடுத்தது ஐந்து, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் டேஷ் ஆவார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில அப்படின்னும் போது சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் என்று எழுதலாம். ஆறு, சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளும் கட்சியை சாராதவராக இருப்பின் டேஷ் என்று அழைக்கப்படுவர். சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு மக்களால, ஆனா அவர் ஆளும் கட்சியை சேராதவரா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? அப்படி ஆப்போசிட்டா எழுத வேண்டியதுதான், எதிர்கட்சியினர் என்று அழைக்கப்படுவர். அடுத்தது பொறுத்துக. ஒன்று, சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களை சட்டமன்றத்தோடு பொருத்தலாம். ஆளுநர் இவரை மாநிலத்தின் தலைவரோடு பொருத்தலாம். முதலமைச்சர் இவரை பெரும்பான்மை கட்சி தலைவரோடு பொருத்தலாம். யூனியன் பிரதேசங்கள் இதனை ஏழு என்ற எண்களோடு பொருத்தலாம். ஏன்னா இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை ஏழு. அடுத்தது கடைசி, புனித ஜார்ஜ் கோட்டை, இதனை தலைமைச் செயலகத்தோடு பொருத்தலாம். அடுத்தது கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும். ஒன்று, கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை.
நான்கு வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கு மாணவர்களே, இதில் எது தவறு என்று நாம் குறிப்பிட வேண்டும். ஒன்று, ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இது சரிதான். இந்தியாவில இந்திய குடிமகனாக இருந்தால்தான் ஆளுநராக முடியும். இரண்டு, 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். இது தவறு மாணவர்களே. சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தான் 25 வயது என்பது சரி. ஆளுநராம் ஆகணும்னா 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அதனால இத தவறு போட்டுக்கோங்க. அடுத்தது, நல்ல மனநலம் உடையவராக இருத்தல் வேண்டும். நல்ல கான்சியஸோட இருக்கணும். இது சரிதான். கடைசியா என்ன கொடுத்திருக்காங்க, லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது. இதுவும் சரிதான். ஆக இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ளது மட்டும் தவறு. அடுத்தது இரண்டு, கீழ்காணும் வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை ஆராய்க. ஒன்று, அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். இது சரி. இரண்டு, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவர். இது சரி. குழப்பமாறி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் அவர்களே. ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்றவர்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கறதுதான் இப்படி சுத்தி சுத்தி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாக்கியம் சரிதான். அடுத்தது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. இது தவறு மாணவர்களே. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் நாம் தான் வாக்களித்து அனுப்புகிறோம் இல்லையா? அதனால் அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் தான். நம் சார்பாகத்தான் அவர்கள் பதவியில் அமர்ந்துள்ளார்கள். ஆக மக்களின் பிரதிநிதிகள் என்பதுதான் சரி. இங்க அல்லன்னு கொடுத்திருக்காங்க. அதனால இதை தவறு என்று போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது மூன்றாவது, ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. ஓரவைனா நமக்கு தெரியும், ஒரே ஒரு அவை இருக்கும். ஈரவைனா இரண்டு அவைகள் இருக்கும். அந்த ஈரவையை குறித்த சரியான விளக்கம் ஏதோ ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. எது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். பார்க்கலாமா? முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க, இரு முதலமைச்சர்களை கொண்ட சட்டமன்றம். இது தவறு மாணவர்களே. ஆண் மற்றும் பெண் உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம். இதுவும் தவறு. அடுத்தது, மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம். இது சரி. ஈரவைனா இதுதான், மேலவை கீழவை. இப்போ நம்ம நாடாளுமன்றத்துல மக்களவை மாநிலங்களவை நிற்கு இல்லையா, அதாவது லோக்சபா ராஜ்யசபா நிற்கு இல்லையா, அதே மாதிரி மாநிலத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த ஈரவை. நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, ஆனால் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் இப்பொழுதும் ஈரவை கொண்ட அரசு இருக்கிறது. அடுத்தது கடைசியா என்ன கொடுத்திருக்காங்க, கவர்னரை தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட அவை. இதுவும் தவறு. ஆக மூன்றாவது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் சரியான விளக்கம். அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க. என்ன கூற்று, இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. ஆமாம், மத்திய ஆட்சி மாநில ஆட்சி இருக்கு இல்லையா, இது கூட்டாட்சி முறை தானே. சரி போட்டுக்கலாம். காரணம் என்ன கொடுத்திருக்காங்க, இந்திய அரசியல் அமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ரெண்டு பேருக்குமே பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருக்காங்க அதிகாரத்தை. இதுவும் சரிதான். நாம் எந்த விடையை தெரிவு செய்யலாம், கூற்று சரி, கூற்றிற்கான விளக்கமும் சரியானது. இதை எடுத்து எழுதலாம். அடுத்தது, ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடையளிக்கவும். முதல் கேள்வி என்ன, மாநில ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் யாவை. இப்போ ஒருத்தர் மாநில ஆளுநரா ஆகணும்னா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதுதான் கேள்வி. விடை பார்ப்போமா. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும், எவ்வித வருவாய் தரும் எந்த அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது. இந்த தகுதிகள் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவர் மாநில ஆளுநர் ஆவதற்கு முழு தகுதியுடையவர் ஆகிறார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, எதிர்கட்சியினர் என்று அழைக்கப்படுபவர்கள் யார். யார நாம எதிர்கட்சியினர்னு சொல்றோம், விடைய பார்க்கலாமா. பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சியில் அதிக உறுப்பினர்கள் உள்ளனரோ அவர்களை கொண்டு சட்டமன்ற பிரதான எதிர்கட்சி உருவாகிறது. ஆளும் கட்சியை சேராத வேறு பல கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியினர் என அழைக்கப்படுகின்றனர். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, சட்டசபை தேர்தலில் ஜெயித்து சட்டசபை உறுப்பினராக ஆனவர்கள்
ஆளும் கட்சியை சாராதவர்களாக இருந்தால் அவர்கள் அனைவரும் எதிர்க்கட்சியினர். அடுத்த கேள்வி 3. லோக் அதாலத் பற்றி எழுதுக. லோக் அதாலத் என்பது மக்கள் நீதிமன்றம் ஆகும். லோக் என்பது மக்களையும் அதாலத் என்பது நீதிமன்றத்தையும் குறிக்கும். இது சமரசம் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் ஆகும். லோக் அதாலத்ல அது ஒரு கோர்ட் மாதிரி. ஆனா பாருங்க, வருட கணக்கா ஒரு பிரச்சனையை எழுத்துக்கிட்டு இருக்காம சமரசம் செய்து வைத்து ஒரு பிரச்சனையை முடித்து வைக்கக்கூடிய நீதிமன்றம் தான் லோக் அதாலத் நீதிமன்றம். அடுத்தது 4வது கேள்வி. சட்டமன்ற தொகுதி என்றால் என்ன? விடை, நமது நாடானது சட்டமன்ற தேர்தலுக்காக மக்கள் தொகையினை பொறுத்து பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இப்பிரிவுகளையே சட்டமன்ற தொகுதி என்கிறோம். அடுத்தது 5வது கேள்வி. முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார்? நாம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிட்டோம், அவங்கள பதவியில உட்கார வைக்க கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். ஆளுநருடன் முதலமைச்சர் கலந்து ஆலோசித்து தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை உருவாக்குவார். அடுத்தது கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கவும். 1. ஆளுநரின் அதிகாரத்தை விவரிக்கவும். என்னென்ன அதிகாரம் எல்லாம் ஆளுநருக்கு இருக்கு பார்ப்போமா? மாநில சட்டமன்றத்தின் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் செயல்படுகிறார். இவர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் நடைபெறுகின்றன. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் இருக்கிறார். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன்வரைவுகளும் அதாவது மசோதாக்களும் அவரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன. சட்டசபையில ஒரு மசோதாவை கொண்டு வந்தாலும் அதில் ஆளுநரின் ஒப்புதல் அவசியம். மாநில தலைமை வழக்கறிஞரை இவர் நியமிக்கிறார். மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிக்கிறார். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார். அரசு பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களையும் ஆளுநரே நியமிக்கிறார். அடுத்த கேள்வி, சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் யார்? விடை, ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களின் பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர் என்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமாவோ எனவும் அழைக்கப்படுவார்கள். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுதான் ஷார்ட்டா அப்படி சொல்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்த கேள்வி 3. முதலமைச்சர் மற்றும் கேபினட் அமைச்சர்களின் பணிகள் யாவை? மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக முதலமைச்சர் செயல்படுகிறார். முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்கிறார். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக ஆகிறார்கள். இவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் தலைமையின் கீழ் செயல்படுகின்றனர். மக்களின் நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் முதலமைச்சர் வகுக்கிறார். வகுக்கப்பட்ட கொள்கைகளை அமைச்சர்கள் மூலம் செயல்படுத்துகிறார். அடுத்த கேள்வி உயர் சிந்தனை வினாக்கள். 1. மாநில அரசின் சில துறைகளின் பெயர்களை குறிப்பிடுக. நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, இலாக்காக்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு சிலவற்றை சொல்ல சொல்லிருக்காங்க, முயற்சி செய்யலாமா? என்னென்ன துறை இருக்கு? வேளாண் துறை, சுகாதாரத்துறை, தகவல் தொடர்பு துறை, கல்வித்துறை, எரிசக்தி துறை, தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வணிக மற்றும் தொழில்துறை, நுகர்வோர் உணவு வழங்கும் துறை, போக்குவரத்து துறை, இப்படி நிறைய துறைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் மாணவர்களே. அடுத்தது அட்டவணைப்படுத்துக. என்ன கேட்டிருக்காங்க? ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதிகள், நியமன முறை மற்றும் ஏதாவது 2 அதிகாரங்கள், இது எல்லாம் கேக்குறாங்க. ஆளுநருக்கு வேண்டிய தகுதி என்ன, அவர் எப்படி நியமிக்கப்படுகிறார், அவரின் 2 அதிகாரங்கள், அதே மாதிரி முதலமைச்சருக்கு தேவையான தகுதிகள் என்ன, அவர் எப்படி நியமனமாகிறார், அவருக்குரிய 2 அதிகாரங்கள், அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்னென்ன, அவர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள், அவர்களின் 2 அதிகாரங்கள். இந்த மாதிரி நாம டேப்லெட் காலம் போட்டு பிரிச்சு எழுதணும் மாணவர்களே. முயற்சி செய்யலாமா?
தகுதிகள் போட்டுக்கோங்க. முதல்ல ஆளுநரை பத்தி சொல்லுவோமா? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், வருவாய் தரும் அரசு பதவியில் இருக்க கூடாது. இந்த தகுதி ஒருத்தருக்கு இருந்தா அது ஓகே. எப்படி நியமிக்கப்படுறார் அவரு? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சரி, நியமிச்சிட்டோம். அவருக்குன்னு உள்ள ஏதாவது இரண்டு அதிகாரத்தை எழுதணுமே. எந்த அதிகாரத்தை எழுதலாம்? மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் நடைபெறுகின்றன. அவருடைய கையெழுத்தோட தான் நடைபெறுது. இது அவருக்குரிய ஒரு அதிகாரம் தானே. அதுக்கப்புறம் இன்னொரு அதிகாரம் என்ன சொல்லலாம்? மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற சட்ட முன்வரைவுகள் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன. சட்டசபையில சட்டம் இயற்றப்பட்டாலும் ஆளுநருடைய ஒப்புதல் கிடைத்த பிற்பாடுதான் அது அமலுக்கு வர முடியும். அடுத்தது யாருடைய தகுதியை எழுதலாம்? முதலமைச்சர் போட்டுக்கோங்க. அவருக்கு என்ன தகுதி இருக்கணும்? முதலமைச்சராக விரும்பினால் 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும், அதாவது எம்எல்ஏவாகவும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அவர் எப்படி நியமிக்கப்படுகிறார்? அவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஆளுநர் தானே பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முதலமைச்சருக்குரிய ஏதாவது அதிகாரங்கள் கேட்டிருக்காங்களே, என்ன எழுதலாம்? முதலமைச்சரின் கீழ் அனைத்து அமைச்சர்களும் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுகின்றனர். மக்களின் நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் முதலமைச்சர் வகுக்கிறார். கடைசியா யார பத்தி கேட்டிருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள். எம்எல்ஏவாகணும்னா என்ன தகுதி இருக்கணும்? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 25 வயதுக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். இது ரெண்டே இருந்துட்டா ஒரு தொகுதியில் போட்டியிடலாம். சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி நியமிப்பாங்க? முதலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர், பிறகு ஆளுநரால் நியமிக்கப்படுவார்கள். அவர்களின் அதிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சட்டம் இயற்றுதல் இவர்களின் முக்கிய பணியாகும். சட்டசபையில சட்டம் இயற்றுவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சட்டசபைக்கு பொறுப்பானவர்கள் ஆவர். அவங்க தான் சட்டசபைக்கு பொறுப்பு. யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள். மாணவர்களே, இன்று நாம் மாநில அரசு என்ற 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் மதிப்பீடு வினாக்களை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.